சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அனி, மேகல, எது பண்ணாலும் உங்க அக்கா வீட்டுக்கு எடுத்துட்டு ஓடுவியே, சிக்கன் குழம்பு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தியா? அத்தை, நீங்க ஒண்ணு அங்க கொண்டு போய் கொடுத்த மிச்சம் போகதான் இங்க நம்ம கூத்திட்டு இருக்காங்க. ஆமா, அப்படிதான், அதுல ஒண்ணு தப்பு கிடையாது. நீ பேசாம சாப்பிடு. அண்ணி, நீங்க ஒரு விஷயத்த மறந்துறீங்கன்னு நினைக்கிறேன். அது என்னோட அக்கா வீடு மட்டும் இல்ல, உங்களோட அண்ணன் வீடும் தான். அதையும் கொஞ்சம் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. கூட பிறந்தா மட்டும் அண்ணன் தம்பி ஆயிட மாட்டாங்க. கஷ்ட நஷ்டத்துல கூட நிக்கணும், இன்ப துன்பத்துல பங்கெடுத்துக்கணும். அப்படி பார்த்தா என் தம்பி ஏகாம்பரம் மட்டும்தான் என் கூட பிறந்த பரப்பு. எதிர் வீட்டுல இருக்கிறது என் தம்பி மேல பொய்கேசு போட்டிருக்கிற என் எதிரியோட வீடு. அத்த, சூப்பர் அத்த, சமையா சொன்னீங்க, நெத்தி அடியா சொன்னீங்க, கை காட்டுங்க. பெரிய மாமாவும் ரொம்ப நல்லவர்மா. பிரபு மச்சான் ஏதோ கோவத்துல சின்னம்மாவை மேல கேச போட்டு வச்சிருக்காப்ல, அதுவும் கொஞ்ச நாள்ல சரியா போயிருமா? நீ என்ன எங்க வீட்டுல இருந்துட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க? அவங்க எல்லாம் அவ்வளவு நல்லவங்கண்ணா, நீ எதுக்கு இங்க இருக்க? நீ அங்கேயே போயிருக்க வேண்டியதுதானே? இல்ல வேல்விழி, நான் எதுக்கு சொன்னா? நீ ஒண்ணு சொல்ல வேண்டாம், பேசாம சாப்பிடுறதா இருந்தா சாப்பிடு, இல்லன்னா எந்திரிச்சு போ. வேல்விழி, இப்ப எதுக்கு நீ செந்தில் கிட்ட கோவப்படுற? ஏன் மேகல, வேலுக்கு செந்தில் கிட்ட கோவப்பட உரிமை இல்லையா என்ன? செந்தில் அவளுக்கு அத்தை பையன் தானே, அவ அவங்கிட்ட கோவப்பட்டா தப்பு இல்ல. ஹனி, எல்லாத்துக்குமே காரணம் நீங்க தான். நீங்க சும்மாவே இருக்க மாட்டேங்கிறீங்க. ஏய், நீ எதுக்கு இப்ப என் அக்கா மேல கோவப்படுற? என் அக்கா சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? அந்த பிரபு பையன் என் மேல பொய் கேஸ் போட்டு என்ன கோர்ட்டு கலைய வச்சுக்கிட்டு இருக்கிறது உண்மைதானே? ஊர்ல இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் அவன் என்ன பத்தி இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி எனக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுத்துட்டு இருக்கான். நீ என்னடா, அவங்க வீட்டுக்கு மீன் குழம்பு சிக்கன் குழம்பு எல்லாம் சட்டி சட்டியா செஞ்சு கொண்டு போய் கொடுத்து உறவு கொண்டாடிக்கிட்டு இருக்க? அது இல்லங்க, பிரபு சின்ன பையங்க மா, அவன் என்ன பண்ணானு தெரியாம எப்ப பாரு அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காத. இன்னைக்கு கூட நடுத்தருவுல என் கூட சண்டைக்கு வந்தான். டாடிய மரியாதை இல்லாம பேசுறான். இங்க பாரு, நீ முதல்ல அவனை மரியாதையா பேசு. தம்பி, சாப்பிடறப்போ உனக்கு பொறையறதுன்னா அந்த பிரபு பைய இப்ப கூட உன்னை திட்டிட்டு இருக்கான் போல இருக்கு. ஆமா, எப்ப பாரு பிரபுக்கு நம்மள திட்டுற வளதான். சாப்பிடும்போது பேசிக்கிட்டே சாப்பிட்டா பொறக்கேறாம வேற என்ன பண்ணும்? உடனே பிரபு திட்டுறான்னு என்னமோ கூட இருந்து பார்த்த மாதிரி அவன் மேல பழிய போட்டா என்னடி அர்த்தம்? பாருங்க டாடி, அவன பத்தி பேசினா இப்படி கோவம் போத்துட்டு வருதுன்னு. இங்க பாரு, உங்களை பத்தியும் யார் சொன்னாலும் எனக்கு இப்படிதான் கோவம் வரும். ஆமாமா, நல்ல கோவங்கவும் வந்துட போகுது. சும்மா சொல்லாத, உனக்கு எப்பவுமே நம்ம குடும்பத்தை விட உன் அக்கா குடும்பம் தான் பெருசு. எல்லாம் எங்களுக்கு தெரியாத நினைச்சிட்டு இருக்கியா? என்னங்க, என்னங்க பாதி சாப்பாட்டுல எந்திருக்கீங்க, உட்காருங்க. நீ உன் அக்கா குடும்பத்து மேல வச்சிருக்கிற பாசத்தை நினைச்சு என் மனசு நிறைஞ்சே போச்சு. வயிறு நிறையலனா என்ன? இப்போ எனக்கு எனக்கு சொன்னா கேளுங்க, எங்க சரிட்டு போங்க எங்க. ஏய் வேல், ஏய், நீ எங்கடி போற? அடே என்னடா இது, நீ நீயமாடா. நீங்க மூட்டி விட்ட நெருப்பு நல்லா கொழுந்து விட்டு எரிஞ்சு யாரையும் சாப்பிட விடாம பண்ணிருச்சு. இப்ப உங்க மனசு குளிர்ந்து போச்சா? மா, என்னமா அத்தை இப்படி சொல்லிட்டு போறாங்க? அவ கிடக்குறா. அம்மா, நீ உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? வேல்விழி என்ன சொன்னாலும் அதுக்கு சரி சரின்னு தஞ்சாவூர் பொம்மை மாதிரி தலையாட்ட கத்துக்க. அவளை எதிர்த்து பேசி அவ உன்னை வெறுக்கிற மாதிரி பண்ணிடாத. மா, இல்லம்மா, என்ன இருந்தாலும் நியாயம்னு ஒண்ணு. நியாயம்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. அவங்க அவங்களுக்கு என்ன தேவையோ அதுதான் நியாயம். எனக்கு இந்த வீடு வேணும், இந்த சொத்து வேணும்,
நீ வேல்விழிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஏகாம்பரத்துக்கு மாப்பிள்ளை ஆகணும். அதுக்காகத்தான் என் அண்ணனுக்கும் தம்பிக்கும் நடுவுல நான் பிரச்சனை பண்ணி விட்டுகிட்டு இருக்கேன். இத புரிஞ்சுக்காம நீ உளறி கொட்டிக்கிட்டு இருக்காத. என்ன சிக்கன் போடவா? ஆக வேண்டிய வேலையை பாக்கிறத விட்டுட்டு பெருசா நியாயம் பேச வந்துட்டான். நல்லா சாப்பிட்டு உன் மாமா பொண்ணை கரெக்ட் பண்ற வழிய பாரு. புரிஞ்சுதா? சாப்பிடு 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 நல்லா சாப்பிடு.